ஆலங்குளத்தில் தென்காசி தெற்கு மாவட்ட தேமுதிக சார்பில் முப்பெரும் விழா. ஆலங்குளம் தனியார் திருமண மண்டபத்தில் தென்காசி தெற்கு மாவட்ட தேமுதிக சார்பில் முப்பெரும் விழா கோலாகலமாக நடைபெற்றது. தென்காசி தெற்கு மாவட்டத்திற்கு புதியதாக நியமிக்கப்பட்டுள்ள மாவட்ட செயலாளர் பழனிசங்கரை கட்சியினருக்கு அறிமுகம் செய்யும் விழா, உள்ளாட்சி தேர்தல் ஆலோசனை கூட்டம், கேப்டன் பிறந்தநாள் விழா குறித்து ஆலோசனை ஆகிய முப்பெரும் விழா கோலாகலமாக நடைபெற்றது. தென்காசி மாவட்ட அவைத்தலைவர் சங்கரலிங்கம் தலைமை தாங்கினார். மாவட்ட பொருளாளர் சுதந்திர சுப்பிரமணியன், மாவட்ட துணை செயலாளர்கள் பிரின்ஸ் மணி, மாரி செல்வம், சுப்பிரமணியன், இசக்கியம்மாள் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். ஆலங்குளம் பேரூர் திருமலை செல்வம், வர்த்தக அணி மாவட்ட செயலாளர் சங்கர் கணேஷ் ஆகியோர் வரவேற்றனர். நெல்லை புறநகர் மாவட்ட செயலாளர் விஜி வேலாயுதம், புறநகர் மாவட்ட அவைத்தலைவர் சங்கர், புறநகர் மாவட்ட பொருளாளர் கண்ணன், மாநகர் மாவட்ட செயலாளர் மீனாட்சி சுந்தரம், மாநில நெசவாளர் அணி செயலாளர் கோதை மாரியப்பன், மாநில பொதுக்குழு உறுப்பினர்கள், ஒன்றிய செயலாளர்கள், பேரூர் செயலாளர்கள் உட்பட தேமுதிக முக்கிய நிர்வாகிகள், கட்சி தொண்டர்கள் என பலர் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். முன்னதாக பெருந்தலைவர் காமராஜர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இதைத் தொடர்ந்து திருமண மண்டபத்தில் நடைபெற்ற கூட்டத்தில் முக்கிய தீர்மானங்கள் வாசிக்கப்பட்டு நிறைவேற்றப்பட்டது. ஆலங்குளம், சுரண்டை, பாவூர் சுத்திரம் ஆகிய இடங்களில் குளிரூட்டப்பட்ட காய்கறி பதப்படுத்தும் நிலையம் அமைக்க வேண்டும், வெங்கடேஸ்வரபுரம் ரெட்டியார்பட்டியில் காவல் நிலையம், பேருந்து நிலையம் அமைக்க வேண்டும், தென்காசி மாவட்டம் முழுவதும் ஆற்று குடிநீர், தலைமை மருத்துவமனையில் அனைத்து மருத்துவ வசதிகள், குற்றாலத்தை சுற்றுலா தலமாக அறிவிக்க வேண்டும் என்பது உட்பட 14 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. இதைத் தொடர்ந்து தென்காசி தெற்கு மாவட்ட செயலாளர் பழனிசங்கர் விழா பேருரை ஆற்றினார். கடையும் தெற்கு ஒன்றியம் அவைத்தலைவர் 5-star சுரேஷ் தலைமையில் கட்சியினர் மாவட்ட செயலாளர் பழனிசங்கருக்கு மாலை மலர் கிரீடம் அணிவித்து வீரவாள் பரிசு வழங்கினர். முன்னதாக பெருந்தலைவர் காமராஜர் சிலைக்கு மாலை அணிவித்து கட்சியினர் மரியாதை செலுத்தினர். மாவட்ட கவுன்சிலர் இருக்கு, மாவட்ட கவுன்சிலர் போன்றவர்கள் இந்த நிகழ்ச்சி குழு